Hello viewers, 8th max la term 3 la exercise 4.2 la first sum yes or no type la ketirukanga. Which of the following data can be represented in a histogram? First question parunga, the number of mountain climbers in the age group 20 to 60 adin kuduthirukanga. So idu vandu histogram adin kekkaram, idu ellame edala histogram la represent pannalam adin question kekkaranga. Nama yes or no kudukanum. So ஒரு மவுண்டைன்ல வந்து நம்பர் ஆஃப் மவுண்டைன் கிளைம்பர்ஸ் இன் ஏஜ் குரூப் 20 to 60 எவ்வளவு பேர் வந்து மவுண்டைன் ஏறுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வந்தாலே அது இன்ஸ்டாகிராம் தான், 20 to 60 அப்படின்னு வந்தாலே அப்போ அது எஸ். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சைக்கிள்ஸ் டிஃபரெண்ட் இயர்ஸ், ஒவ்வொரு இயர்ல வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இயர்ல எவ்வளவு பேர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, எத்தனை சைக்கிள் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ நோ. ஸோ பர்டிகுலரா டிஃபரெண்ட் இயர்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு வந்து அந்த லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ செகண்டுக்கு வந்து நோ. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கிளாஸ் ஆஃப் ஸ்கூல், ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸ்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கவுண்டிங் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வராது. ஸோ இன்ஸ்டாகிராமில் அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அடுத்து த நம்பர் ஆஃப் போட் போல் ஃப்ரம் 7 AM to 6 PM காலையில் 7 மணிலிருந்து ஈவினிங் 6 PM வரையில் எவ்வளோ பேர் ஓட் பண்ணாங்க எலெக்ஷன் அப்படின்னா, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பிளாட் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அடுத்து ஃபிஃப்த்து, த விக்கெட்ஸ் ஃபால் ஃப்ரம் 1 to 5th ஓவர், ஸோ 1 to 50th ஓவர், ஃபிஃப்த் இல்லை 50th ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து 50th ஓவர் வரலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோம் லெட்டர் ஃபில்அப் அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீ டேஷ் கிவன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆன்சர் வந்து ஃப்ரீக்வன்சி. த டோட்டல் ஏரியா ஆஃப் த இன்ஸ்டாகிராம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டேட்டா. ஸோ செகண்டுக்கு வந்து ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அதனுடைய அந்த டோட்டல் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம அந்த கிராஃபில் போடும்போது. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய ரெக்டாங்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ப்ரொபோர்ஷனாக ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். தேர்ட் பாயிண்ட், டேஷ் இஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வித் ரெக்டாங்கிள்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் அது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் ஆகுது. இன்ஸ்டாகிராம் இஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரூப்டு டேட்டா. ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்டு டேட்டாவை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ குரூப்டு டேட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து, ஹவு மெனி பீப்புள் யூஸ் த செல்போன்ஸ் ஃபார் லெஸ் தென் 3 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரல எத்தனை பேர் செல்போன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1 to 2 ஹவர்ஸில் 110 மெம்பர்ஸும், 2 to 3ல வந்து 220 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். 110 + ஒரு 220 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 330 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. எப்போ? 1 to 3 ஹவர்ஸில், ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸில், 3 ஹவர்ஸ்க்குள்ள. செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஆஃப் தெம் யூஸ் செல்போன்ஸ் ஃபார் மோர் தென் 5 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறோம். 5 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணால் 5 to 6 வந்து ஒரு 100, 6 to 7 வந்து ஒரு 50, டோட்டலாக வந்து 150 பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் பீப்புள் யூஸிங் செல்ஃபோன் ஃபார் லெஸ் தென் 1 ஹவர், 1 ஹவருக்குள்ளே எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு யாருமே யூஸ் பண்ணலை. நோ, கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்து ஃபோர்த்து, கிவ் யூ சஜஷன் அந்த டேட்டா, இந்த டேட்டாஸ்லேருந்து நம்மளே ஒரு சஜஷன் வந்து நம்மளே வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்மளே ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஓனாக ஆன்சர் யார் வேணால் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்தோம்னா, இதில் ஹையஸ்ட் இந்த கிராஃபில் வந்து ஹையஸ்ட் எப்படின்னா 3 to 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 400 பீப்புள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை எழுதலாம், 400 பீப்புள் யூஸ் செல்ஃபோன் 3 to 4 ஹவர்ஸ், 3 to 4 ஹவர்ஸில் மட்டும் 400 பீப்புள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம எது வேணாலும் எழுதலாம், அந்த கிராஃபை பேஸ் பண்ணி எந்த ஆன்சர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம்.